ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் கேஸ்டல் க்ரஷோட பார்ட் டூ வந்து ஆடப்போகிறேன். அதில் நம்ம பார்ட் ஒன் ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். அதில் டுட்டோரியல் வந்து கம்ப்யூட்டரோட ஆடி வந்து நம்ம வின் பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு ஆப்போனன்ட் பார்த்துருந்தோம். இந்த வாட்டி வந்து கேம் பிளே செம்ம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நான் வந்து கோலம் அன்லாக் பண்ணிட்டேன், ட்ராகன் அன்லாக் பண்ணிட்டேன், அண்டு கோலம்லாம் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். செம்மையாக இருக்கும் கேம் பிளே. சரி வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆட போகிறது எல்லாமே வேர்ல்டு வைட்லேருந்து வர வேறு வேறு ஆப்போனன்ட். ஸோ இப்போ எவனோ கூலிங் கிளாஸ் போட்டவன் வந்திருக்கான். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ நாடு. ஸோ நம்ம இந்தியாவில் இருந்துட்டு அமெரிக்காவில் இருக்க ஒருத்தனோட மோதிரம். அவனுக்கு பேரே இல்லை, கூலிங் கிளாஸ் மூஞ்சி. இப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்மளுக்கு ஐயோ பாம் போட்டு நம்மளை தகர்த்து எரிஞ்சிட்டான். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ஐ மூஞ்சி வருதுங்க. ஐயோ செம்மையாக இருக்க அந்த மூஞ்சி வந்து அடிச்சு பேக்கில் நகர்த்திட்டே போவோம். அப்புறமா கொத்து கொத்தாக நின்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொத்து மேலே ஒரு அடி அடிச்சதுன்னா அந்த கொத்தோட பஸ்பம் ஆயிரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி ஒரு கோலம் அமைச்சேன். இந்த கோலம் தான் நான் அன்லாக் பண்ணது. லெவல் 4 வரைக்கும் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். அண்ட் முன்னாடி வந்து இப்போது நம்மளோட ஜியான்ட் போயிட்டுருக்கு, ட்ராகனுக்கும் ஜியான்ட்கும் சண்டை. ஸோ இன்றைக்கி நம்ம மூணு ஆப்போனண்ட்டு வந்து இந்த கேம் பிளேயில் வந்து பார்க்க போகிறோம். மூணு பேருமே வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்க. அண்ட் இந்தியா ஜெயிக்குதா இல்லை வேறு கண்ட்ரி ஜெயிக்குதா, அதாவது வேறு கண்ட்ரி பிளேயர்ஸ் ஜெயிக்கிறாங்களா அப்படின்றது தான் இந்த கேம் பிளேயில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, கசாப்பு கடைக்காரர் வந்திருக்கிறாரு. ஸோ கசாப்பு கடைக்காரரை வெட்டி தூக்கி போட்டாச்சு நம்ம கோலமும் நம்ம ஜியான்டும் சேர்ந்து. இப்போ மூலையில் வச்சு முங்கி அடித்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட மூஞ்சி வந்து அங்கே போயிட்டுருக்குது லாஸ்ட் லைனில் பாருங்கள். ஸோ அது போய் சுற்றி எடுத்து பொக்கு பொக்குன்னு வைக்கும். இப்போ வந்து அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் ஏன்டா எதுவுமே இறக்காம இருக்கான் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அவனுக்கு எலிக்சர் காலி அடிச்சு இப்போ ஒன்று ஒன்றா இறக்குறான். ஓ, அவன் விச்சு மூஞ்சியும் கோலமையும் சென்ட்ரல் லைனில் இறக்கியிருக்கான். ஸோ நம்ம கோலம் வந்து சீக்கிரமாக சாவ போது அதுக்குள்ள நம்ம மேட்டரை முடிச்சிட்டோம். ஸோ யூஎஸ்லேருந்து வந்த கூலிங் கிளாஸ் மூஞ்சி தோற்று போயிட்டாரு. ஸோ இப்போ நம்ம கேஸ்டலுக்கு எதோ வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7 14 கார்டு வந்து அன்லாக் ஆகிடுச்சு. ஒரு கேம் ஆடும்போது இந்த மாதிரி 14 கார்டும் ரொட்டேஷனில் வரும். ஸோ நான் இந்த லெவல் 1 மேஜ் இருக்குல்ல, இவனை நான் விச்சுன்னு கூப்பிடுவேன். ஏன்னா கிளாஷ் ராயலில் இவன் விச்சு மாதிரி இருக்கான். விச்சும் அப்படி தான் குச்சி வச்சுட்டு வரோம். ஸோ இவனை வந்து நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ட்ராகனை தூக்கிட்டு அந்த இடத்துல நான் இந்த மேஜை போட்டுக்கிறேன். ஏன்னா இவனோட பவர் வந்து செம்மையாக இருக்குது. எங்கடா பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆப்போனண்ட் வச்சுருந்தான் பார்த்தீங்களா, ஒரு ஒரு அடியும் சும்மா கோலம் பக 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 பகனு கலங்கிருச்சுங்க. அதனால் அதை நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட கார்டை வந்து ஃபஸ்ட் லைன் சென்ட்ரல் லைன்லேயும் நம்மளோட ஃபஸ்ட் லைன்லேயும் இறக்கி விட்றேன். தேர்ட் லைன் காலியாக இருக்கே. அண்ட் அங்கே ஆர்ச்சரி வரான் பின்னாடி மூஞ்சியார் வந்து இறக்கி விட்ருங்க. அந்த மூஞ்சிக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். அதுக்கு என்ன வைக்கலாம்னா ஜோக்கர் மூஞ்சி, கிளி கிளி மூஞ்சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா மூஞ்சில் வந்து ஜோக்கர் விஷம் போட்டிருக்கு. அண்ட் இப்போது ஓ அவன் ராக்கெட் விடுறான் பார்த்தீங்களா, மேலேருந்து அந்த வில்லு விடுறான். ராக்கெட் இல்லை, சாரி, வில்லு வந்து விடுறான். ஏ, அங்கே ஒரு தாவர உண்ணி வருதுங்க. தாவர உண்ணிக்கும் கோலம்க்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்க்கலாம். ஓ மை காட், சாட்டை அடி அடிக்குதுங்க, எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரி அடிக்குது. அதனால நம்ம சப்போர்ட்டுக்கு வந்து நம்மளுடைய ஜியான்ட்டை இறக்கி விட்டோம். ஏய், அது ரீஃபில் பண்ணிக்குது பாருங்களேன் ஹெல்த்தை. ஒரு ஒரு அடிக்கும் வந்து அதோடைய ஹெல்த்தும் ரீஃபில் ஆகுது. அடடா, ஃபஸ்ட் லைனில் கம் பங்கம் கட்டுறானே. ஏ, பேக்கில் பாருங்களேன், தள்ளுவண்டி வில்லுமன் இருக்கான். பின்னாடி இருந்து அடிச்சுட்டு இருக்கான். நம்மளும் தள்ளுவண்டி வில்லுமன் இறக்குவோம். விச்சு வந்து இப்போ சாவு போகுது மேஸு. அதனால் பேக்கில் வந்து முடிஞ்ச அளவுக்கு தள்ளுவண்டி மில்லு மேனை வச்சு சமாளிச்சிட்ருக்கேன். முன்னாடி சப்போர்ட்டுக்கு ட்ராகன் இறக்கியாச்சு. ட்ராகனோட பவர் என்ன தெரியுமா, லாஸ்ட்டில் இருக்க ஒன்று வந்து தூக்கி அழிச்சு போட்டுரும். ஓகே, இப்போது சென்ட்ரில் வந்து கசாப்பு கடைக்காரனும் தள்ளுவண்டி வில்லு மேனும் வரான். நம்ம ஜியான் சமாளிக்குதான்னு பார்க்கலாம். ஏ, வேஸ்ட்டுங்க, கசாப்பு கடைக்காரன் கையில் கத்தி தான் பெருசாக வச்சுருக்கான். அடி தாங்குகிற போகிறோம் இல்லை அட்டாக் போகிறோம் கம்மியாக தான் இருக்குது. ஐயோ வில்லு விட்டானே, சாரி இருமல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைனும் தேர்ட் லைன்லேயும் சரியான டேமேஜ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஃபஸ்ட் லைனும் இப்போ காலி பண்ணிட்டோம். பேக்கில் நம்ம விச்சரிக்கலாம், தாவர உண்ணி இருக்குது அதனால. ஸோ தாவர உண்ணியை இப்போ போட்டு பங்கம் பண்ணிடுச்சு நம்ம சுற்றி கலகலம் மூஞ்சி, அதெல்லாம் கோமாளி மூஞ்சி அவ்வளோதாங்க. ஸோ இப்போது ஜேவியர் யூஎஸ்ஏலேருந்து வந்த ஒரு பிளேயரை வந்து நம்ம பீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ரஷ்யாவிலேருந்து மேக்ஸி அண்ட் அம்
அது அது என்ன வந்து திருப்பி போட்டிருந்தா அது ரஷ்யன் மொழியில் வேறு ஏதோ ஒரு பேர். நாம் வந்து மேக்னம் அப்படின்னு அவர் பேரை வச்சுக்கலாம். இப்போ மேக்னம் வந்து இந்தியாவை சேர்ந்த நாம் பீட் பண்ணுவோமா அப்படின்றதான் பார்க்குறவங்க லைக் போட்டு பாருங்கள். ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோலாம் பண்ணுறோம், நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம மோட்டிவேட்டடாக இருக்கும் கைஸ். அதனால் லைக்கை மட்டும் போட்டுருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தாவர உண்ணியை வந்து சைடில் வச்சு கும்மு கும்முன்னு கும்மிட்டுருக்கு நம்ம கோமாளி மூஞ்சி. பேக்கில் வந்து நம்ம தள்ளு வண்டி வில்லுமேன் வந்து விட்டுட்டுருக்காப்புல. ஓ, கோலம் வச்சு சமாளிக்கிறான், ஆனால் முக்கு முக்குன்னு முக்குது நம்ம கோமாளி மூஞ்சி. அவள் தாங்க சென்ட்ரல் லைன் காலி. ஓ, அங்கே பாருங்களேன், அங்கே நம்ம பேக்கில் அந்த தேர்ட் லைனில் பாருங்கள், நம்ம கிளிகிளி மூஞ்சி இறக்கிட்டேன். ஸோ கொத்தோடு ஸ்கெலிட்டனை அடிச்சிடும். ஓ, முடிஞ்சு போச்சு, அவ்வளோ தான், இவனுக்கு இறக்கிறதுக்கு காடே இல்லை. ரஷ்யாவிலேருந்து வந்த மேக்னம் செம ஈஸியாக வந்து முடிச்சு விட்டேங்க. ஸோ ஃப்ளாலெஸ் விக்ட்ரி, விச் மீன்ஸ் அவனால் வந்து நம்மளோட கோட்டை மேலே கையே வைக்க முடியல. ராகுல்டா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து சோலோமன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு பிளேயர் வந்து வந்திருக்கிறாரு. அவரை வந்து போடலாம். கிளிகிளி கோமாளி மூஞ்சி இறக்கிட்டாரு. சென்ட்ரலில் நம்ம கார்டை வந்து அதை அசல்ட்டாக அடிச்சிடும். ஸோ அந்த கார்டுக்கு பேக்கப்பாக நம்ம தள்ளு வண்டி வில்லுமேனை இறக்கிட்டோம். ஃபஸ்ட் லைனில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்ச்சர்ஸை போடுறதுக்கு நம்ம கார்டே போதும். இருந்தாலும் நம்மளும் கோமாளி மூஞ்சி இறக்கி விடுவோம். ஆட, கோமாளி மூஞ்சி கிட்ட வந்து அடிச்சதுன்னா ஆர்ச்சர் செத்துறோம், ஆனால் பாம் போட்டுக்கொண்டான், பரவாயில்ல. நைஸ் நைஸ். இது வந்து கிளாஷ் ராயலோட சப்ஸ்டியூட் கேம் மாதிரி. உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன், ஏன்னா எனக்கு வர கமெண்ட் கொஞ்சம் கம்மி தானே, எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு எதாவது உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் அது கூட சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம விச்சு மேஸை வந்து இறக்கிட்டோம். இப்போ அந்த கார்டோட கதை முடிய போகுது. அவ்வளோதாங்க, சென்ட்ரல் லைன் வந்து செம்மையாக க்ரஷ் பண்ண போகிறேன். வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ப்ரோ பிளேயர் ராகுல் ப்ரோ பிளேயர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மேட்சை வின் பண்ணிட்டேன்னா 600 வின் பண்ணிட்டோம் கைஸ். இப்போது ஃப்ளாலெஸ் விக்ட்ரி அகைன். அண்ட் இன்னும் மேட்ச் இருக்கா? ஓகே, இன்னும் ஒரு மேட்சாக ரெண்டு மேட்சோ போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீமோன் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது கோலம்லாம் வந்து தேர்ட் லெவலில் வச்சுருக்கேன், ஆனால் இந்த ட்ராகன் மட்டும் ஃபஸ்ட் லெவல் இருந்தால் அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கருக்கருப்பாக இருக்குது. அதனால் ஒரு செகண்ட் லைனில் போட்டு அவனையும் ஏற்றிட்டேன். இப்போ நம்மளுடைய ஆள் பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா, அவனும் வந்து யூஎஸ்காரன் தான், ஆனால் நம்மளை விட டவர் அதிகம். நம்ம ரெண்டாவது லெவல், அவன் நாலாவது லெவல். அவன் கையில் பார்த்தீங்கன்னா 5032 பவர் இருக்குது, நம்ம கையில் 4000 பவர் தான் இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி வின் பண்ண போகிறோம் தெரில. தள்ளு வண்டி வில்லுமேன் வச்சு ஃபஸ்ட்டு நம்மளை அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். கார்டு அடி தாங்கி முன்னாடி போயிட்டுருக்கான். கிளி கிளி ஜோக்கர் மூஞ்சி வந்துருச்சு. கோலம் எனக்கு தெரிஞ்சு சமாளிக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பின்னாடி இருக்க வில்லுமேன் வந்து சமாளிப்பான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு வில்லுமேனை வந்து சப்போர்ட்டுக்கு பேக்கில் கோலம் கிடைக்கிடுவோம். ஸோ சென்ட்ரல் லைன் காலி பண்ணுறோம் கைஸ். எஸ், ஓ ஐயோ, ஸ்கெலிட்டன் ஆர்மி கொத்து கொத்தாக இறக்கிட்டான். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று பண்ணோம். ஸ்கெலிட்டன் ஆர்மி வந்து நம்ம கோலமை போட போது முன்னாடி சப்போர்ட்டுக்கு சென்ட்ரல் லைனில் எதாவது இறக்கணும். ஆடா பாவி, அந்த டிராகன் வந்து பின்னாடி இருந்த தள்ளு வில்லு மேனை வந்து அழிச்சிருச்சு. ஸோ முன்னாடி இன்னொரு கோலமையும், கோலமுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு ஒரு ஜியாண்டியும் வந்து சென்ட் பண்ணி விட்றேன். ஸோ சென்ட்ரல் லைன் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து காலி. ஓகே, ஃபஸ்ட் லைன்லேயும் வேறு லெவல், அவன் கோலம் வச்சு சமாளிச்சிட்ருக்கான். ஆனால் இப்போ தெரிஞ்சு அந்த கோலமை பஸ்பமாக ஆக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஆக்கியாச்சு கைஸ். ஓகே, இப்போ அவன் வந்து பாருங்களேன், இங்கே எதையும் இறக்கி வச்சுருக்கான். ஸ்டாச்சு இறக்கணும், அது சென்ட்ரல் லைனில் நான் போட்டேன். அவ்வளோதான், நம்ம இந்த கேமை வின் பண்ண போகிறோம். 1100 1000 900 வில்லெல்லாம் போடுற தலைவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு எலிக்சர் வந்து காலி அடிச்சு கை. ஸோ அவனால் எதுவும் பண்ண முடியாது. இது வந்து டியூட்டோரியல் கிடையாது, ஆனால் இது நீங்கள் டியூட்டோரியல் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வின் பண்ணிட்டோம். எப்படி நான் இறக்குறேன், முன்னாடி எதை இறக்குறேன், பின்னாடி வந்து பவர் இல்லாதது அதாவது அடி தாங்காதது பின்னாடி இறக்குறேன், இதெல்லாம் பார்த்து நீங்களே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் அ டுட்டோரியல் ஆஸ் வெல், உங்கள் இஷ்டம். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் யுனைடெட் கிங்டம்லேருந்து ஒரு பிளேயர் வந்திருக்காங்க, சோமி. ஸோ சோமியை வந்து போட போகிறோமா இல்லை நம்மளை சோமி போட போகிறாளா அப்படின்றத இந்த கேம் பிளேயில் பார்க்கலாம். நம்ம கிளிகிளி மூஞ்சி வந்து அடித்து அவங்கள வந்து பொஸ்பமாக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் பின்னாடி இருக்க ஆர்ச்சர் டஃப் கொடுக்குதுங்க. ஸோ பின்னாடி நம்ம இறக்கிடுவோம் தள்ளு வண்டி வில்லுமேனே. அவ்வளோதான், இது கொஞ்சம் ஸ்லோவாக நல்லதாக போதில்ல. ஓகே, எல்லாமே வந்து காலி ஆச்சு. இப்போ கோலம் மட்டும்தான் அவங்க சைடில் இருக்குது. ஆடா பாவி, நெருப்பு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஓ மை காட். சரி, நம்ம இப்போது பேக்கில் வந்து ஆர்ச்சர் வச்சு சமாளிக்கலாம்.
தள்ளு உண்டு வில்லு மேனுக்கு ஜியான்ட்ட விட்டாச்சு. அவளை தான் அங்கே ஃபர்ஸ்ட் லைன் காலியாச்சு. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து நம்ம போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 3900 பவர் இருக்குது அவனுக்கு, 3000 ஆயிடுச்சு அவளுக்கு. சோமியை வந்து நம்ம போட்டுருவோமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் 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 பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணாதவங்க பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போது டிராகனையும் நம்ம ஜியான்ட் அழிச்சிருச்சு. ஸோ சென்ட்ரல் லைன்லேயும் ஃபர்ஸ்ட் லைன்லேயும் நம்ம தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த மூஞ்சி வந்திருக்கு, அந்த மூஞ்சி இப்போ இறக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேயும் வந்து போட்டுருவோம். ஜியான் காலி வின் த மேட்ச். சோமி அழுவுது, ஐயோ பாவங்க சோமி அழுவுது. ஓகே கைஸ், பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் உங்களுக்கு இன்னும் கேஸ்டல் கிளாஷ் வீடியோ ஆர் கிளாஷ் ராயல் வீடியோ ஆர் GTA 5 வீடியோ எது வேணும்னாலும் அப்படியே வந்து என் சேனல் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், பாருங்கள். ஸோ லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.